பெப்பரன்ஸால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவிற்கு 2 நாள் விஜயம் செய்ய இருக்கிறார் என்கின்ற தகவல் முன்னெடுத்து வைக்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது அவர் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களையும் இந்தியாவின் பாதுகாப்பு செயலாளர் அஜித் அவர்களையும் சந்தித்து பேசுவதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது. எதற்காக இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவில் மேற்கொள்ள இருக்கக்கூடிய பயணத்தின் உள்நோக்கம் என்ன, அதற்குள் என்னென்ன நகர்வுகளை இலங்கை இந்தியாவிடம் எதிர்பார்க்கிறது, இந்தியா இலங்கைக்கு என்னென்ன கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கான களம் இருக்கிறது போன்றவற்றை குறித்த தேடல்கள் தான் இப்பொழுது எழும்பியிருக்கின்றன. இலங்கையின் எரிபொருள் அமைச்சர் ஒரு கருத்தை பதிவிடுகிறார். இலங்கை இன்று இருக்கக்கூடிய பொருளாதார விடய வீழ்ச்சிக்கு காரணம் கொரோனாவின் தாக்குதல் அல்ல. இலங்கை ஆட்சியாளர்கள் பல நாடுகளிடம் வாங்கியிருக்கக்கூடிய கடன், தற்பொழுது இவர்கள் கடன் கேட்டால் கொடுப்பதற்கு எந்த நாடுகளும் முன்வரக்கூடாத ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையில்தான் இப்பொழுது இலங்கை ஆட்சி சென்று கொண்டிருக்கின்றது. ஆயினும் அவர்கள் வெளியே பொய்களை விற்பனை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று இலங்கையில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரியே குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது நாம் விவசாயம், ஏற்றுமதி போன்ற விடயங்களில் அதிதீவிர கவனம் எடுத்து பொருளாதார விடயத்தின் வீழ்ச்சியிலிருந்து இலங்கையை பாதுகாப்பதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் என்கின்ற கருத்தை எடுத்து வைத்திருக்கின்றார். பிரான்ஸ் தற்பொழுது இலங்கைக்கு ஒரு அழுத்தமான பதிவை கொடுத்திருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவராக விளங்கக்கூடிய பிரான்ஸ் ஒரு அழுத்தமான, ஒரு நெருக்கடியான அல்லது அழுத்தமான ஒரு பதிவை இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றது. இலங்கை இந்தியாவோடு ஒன்றி செல்லக்கூடிய ஒரு களத்தை உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு களத்தை உருவாக்குகின்ற பட்சத்தில் இலங்கைக்கு தேவையான விடயங்களில் ஐரோப்பிய ஒன்றியம் உடன் இருக்கும் என்கின்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். அந்த கருத்தை ஐரோப்பிய ஒன்றியம் இப்பொழுது பிரான்ஸின் மூலம் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இலங்கைக்கு அடுக்கடுக்காக பல அழுத்தங்கள் பல இடங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றன. சீனாவை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை என்கின்ற தோற்றம் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இலங்கை இந்தியாவை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய நகர்வுகளை இந்தியா எடுத்து அதை செயல்படுத்த தொடங்கி இருக்கின்றது. தற்பொழுது இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய நிதி, கொடுப்பதாக ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிதி, இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்கின்ற உத்தரவாதம், இவைகள் இலங்கைக்கு ஒரு விடிவை கொண்டு வரக்கூடிய களமாக இருக்குமா என்பது ஒரு கேள்விக்கணையாகவே இருக்கிறது. காரணம், இலங்கை பெற்றிருக்கக்கூடிய நிதி, தற்பொழுது கூட ஆஸ்திரேலியாவிடம் இலங்கை நிதி கோரி இருக்கிறது. தொடர்ச்சியாக நிதியை மையப்படுத்தி இலங்கையின் பயணம் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இலங்கை தங்களை விட்டு எந்த ஒரு பக்கமும் சென்றுவிடக் கூடாது என்கின்ற துல்லியமான கட்டமைப்பை இந்தியா எடுத்து செயல்படுத்த தொடங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்தியா கொடுத்து கொண்டிருக்கின்ற நிதிகளின் வெளிப்பாடு. இந்த சூழலில்தான் இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்க இருக்கின்றார். இங்கு சில நகர்வுகளை பார்க்க வேண்டியது இருக்கின்றது. 6 கட்சிகள் இணைந்து இந்தியாவின் பிரதமருக்கு ஒரு கடிதம் அனுப்புகின்றார்கள். அந்த கடிதத்தில் 13வது சட்ட திருத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நகர்வுகளை எடுத்து எங்களுடைய மக்களுடைய விடிவுகளுக்கான களங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும், அதற்கு இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த கடிதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கடிதம் அனுப்பப்பட்டது தவறு, 13வது சட்ட திருத்தத்தை ஈழத்தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற பதிவையும் இன்னொரு அணியினர் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். தற்பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் கூட 13வது சட்ட திருத்தத்திற்கு எதிரான ஒரு களம் தான் இப்பொழுது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்கின்ற செய்தியும் வந்து கொண்டு இருக்கின்றது. இந்த சூழலில் இந்தியாவிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தமிழ் கட்சிகள், ஈழ தமிழ் கட்சிகள் இந்தியாவிடம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கடிதத்திற்கான வலுவான
களங்கள் அமையுமா என்கின்ற கேள்வி எழும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில்தான் இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய இந்திய பயணம் சற்று உற்று நோக்கக்கூடிய ஒரு நகர்வாகவே மாறியிருக்கின்றது. இந்தியாவை பொறுத்த மட்டில் ஈழத்தமிழர்களுடைய அபிலாசைகள், அவர்களுடைய நல்லிணக்கங்கள், அவர்களுடைய தேவையான அவர்களுடைய ஆட்சி முறைமைகள் இவற்றிற்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் இந்தியா வழங்கும் என்கின்ற உத்தரவாதத்தை இந்தியா தொடர்ச்சியாகவே கொடுத்து கொண்டு இருக்கின்றது. எனவே அதற்கு இப்பொழுது இந்தியாவிற்கு ஒரு களமாக இந்த கடிதம் அமைந்திருக்கின்றது. எனவே இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்கின்ற பொழுது 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்திய நகர்வுகளை குறித்து எடுத்து சொல்லப்படும் என்கின்ற கருத்துகள் முன்னெடுத்து வைக்கப்படுகின்றன. இதுகாரும் இந்தியா 13வது சட்ட திருத்தத்தில் செயல்தன்மை அற்றதாக இருக்கிறது என்று எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு நகர்வை இந்தியா எடுத்து வைக்கும் என்ற கருத்து சொல்லப்படுகின்றன. இலங்கை ஆட்சியாளர்களிடம் கொடுக்கக்கூடிய நிதிகளுக்கு இந்தியா வைக்கக்கூடிய அழுத்தங்களில் இந்த 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்திய அழுத்தமும் இருக்கும் என்கின்ற பதிவுகள் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக இலங்கையை பொறுத்த மட்டில் சீனாவோடு இருந்த ஆதிக்கங்கள் அல்லது இணக்கங்கள் அல்லது சீனாவோடு இருந்த இணைப்புகள் இப்பொழுது முற்றும் அறத் தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் இப்பொழுது உள்ள களம் சொல்கின்றது. எனவே இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் தங்களுடைய ஆதிக்கங்களை நிலைநாட்ட வேண்டும் என்று மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்கா, இந்தியா, சீனா போன்ற நாடுகளும் களம் அமைத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளோடு இணைந்து செயல்படுகின்ற இந்தியா இப்பொழுது சீனாவை ஓரம் கட்டிவிட்டு இலங்கைக்குள் தன்னுடைய ஆழமான பதிவுகளை அது பதிய தொடங்கிவிட்டது என்பதுதான் இப்பொழுதுள்ள களம். இந்த களத்திற்கு இந்தியா பல நகர்வுகளை கையில் எடுக்கின்றது. அந்த நகர்வுகளின் அடிப்படையில் ஈழம் சார்ந்த நகர்வுகளும் கையில் எடுக்கப்படுகின்றன. எனவேதான் இந்த 13வது சட்ட திருத்தத்தை அழுத்தமாக இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் இந்தியா முன்னெடுத்து வைக்கும் என்கின்ற தகவல் தான் இப்பொழுது டெல்லி வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இவைகள் செயல் வடிவத்தை கொடுப்பதற்கோ அல்லது செயல் வடிவம் காண்பதற்கான களங்களை இலங்கை உருவாக்குமா என்கின்ற கேள்வி ஒருபுறம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. காரணம், இலங்கையை பொறுத்த மட்டில் அவர்கள் 13வது சட்ட திருத்தத்தை சற்று தள்ளி வைத்து விட்டு ஒரு புதிய யாப்பை உருவாக்கி அந்த யாப்பின் மூலம் ஈழத்தமிழர்களுக்கான நகர்வை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய திட்டமிடுதல் வேறொரு கோணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. தங்களுடைய கைக்குள் வடக்கு கிழக்கு பகுதியை வைத்துக் கொண்டால் சிங்களர்களை சத்தம் இல்லாமல் அந்த பகுதிகளுக்குள் குடியேற வைத்து தமிழர்களுடைய காணிகளை தொடர்ச்சியாக அபகரித்து கொண்டு அனைத்து இடங்களிலுமே சிங்களர்களுடைய ஆதிக்கத்தை கொண்டு வந்து நிறுத்திவிடலாம் என்கின்ற ஒரு கட்டமைப்பை அவர்கள் மனதில் கொண்டுதான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். தற்பொழுது கூட மலையக தமிழர்களுடைய பகுதிகளில் உள்ள காணிகளை கூட சிங்களர்களை கொண்டு அவைகளை பறிக்கக்கூடிய ஒரு நிலைமையை இலங்கை ஆட்சியாளர்கள் கையில் எடுத்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன. இலங்கையின் பூர்வ குடிகளாக அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற வேடவர்கள் ஒரு காலகட்டத்தில் எப்படி ஒதுக்கப்பட்டார்களோ அதுபோன்று இப்பொழுது தமிழர்களை ஒதுக்கக்கூடிய நகர்வுகளை இலங்கை ஆட்சியாளர்கள் கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள் என்கின்ற விடயம்தான் இப்பொழுது செய்திக்களங்களில் பரபரப்பாக முன்வந்து நிற்கின்றது. எனவே இந்த சூழல் தொடருகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்களுடைய செல்வாக்குகள் மிகவும் பின்தங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இதற்காகத்தான் இலங்கை ஆட்சியாளர்கள் புதிய யாப்பு என்கின்ற ஒரு கோணத்தை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதை இந்தியா ஏற்றுக்கொள்ளுமா என்கின்ற விடயம் கேள்விக்கணையாகவே இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டில் தன்னால் உருவாக்கப்பட்ட அந்த 13வது சட்ட திருத்தம் தான் செயல் வடிவம் காண வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தெளிவாக பயணித்து கொண்டிருக்கிறது என்கின்ற கருத்துக்கள் தான் எடுத்து வைக்கப்படுகிறது. அந்த கருத்துகளின் அடிப்படையில் தான் இப்பொழுது இந்தியா தன்னுடைய நகர்வுகளை எடுத்து வைக்கும். அந்த நகர்வுகள் கண்டிப்பாக இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம்
துல்லியமாக இந்தியாவினால் முன்னெடுத்து வைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. 13வது சட்டத்திருத்தத்திற்கு எதிரான களம் தமிழ் பகுதிகளிலே உருவாகி இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த 6 கட்சிகளும் கொடுத்த அந்த கடிதத்திற்கு மதிப்பளித்து இந்தியா செயல்வடிவம் காண செய்திருக்கிறது என்கின்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று இந்தியா நினைக்கின்றது. எதிர்ப்பு தெரிவிக்கின்றவர்கள் சற்று பின்வாங்க வேண்டும். அதற்கு இந்த 13வது சட்டத்திருத்தத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை இந்தியா எடுக்கும் என்கின்ற கருத்து தான் எடுத்து வைக்கப்படுகின்றன. அப்படி கருத்து எடுத்து வைக்கப்படுகின்ற அந்த கருத்துகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் மாகாண உரிமைகள் இவைகளுக்கான வலுவான ஒரு களங்கள் உருவாக்கப்படும். அதுபோல இதுவரை இலங்கை ஆட்சியாளர்களால் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறை உரிமை, காணி நிலம் அந்த விடயங்களை குறித்த உரிமைகள் போன்றவற்றையெல்லாம் ஈழத்தமிழர்களுடைய ஆட்சியாளர்களுக்கு கொடுப்பதற்கான அழுத்தங்களும் கொடுக்கப்படும் என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்கள் சுய நிர்ணயத்தோடு வாழ்வதற்கான களங்கள் தான் உருவாக்கப்படும் என்கின்ற செய்திகள் தான் இப்பொழுது சொல்லப்படுகின்றன. அதற்கான நகர்வுகளை நோக்கி இந்தியா நகரும் என்பதுதான் இப்பொழுது உள்ள வலுவான களங்களாக இருக்கிறது. காத்திருப்போம், இன்னும் பல நல்ல செய்திகளோடு உங்களை காண்கிறேன். நன்றியுடன், இன்பா.